ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து இது உங்களுக்கான சேனல் முதுமொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை வெங்கலம் பிராஸ் அண்ட் பிரான்ஸோடைய கிளீனிங் மெத்தட் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் இந்த பிராஸ் அண்ட் பிரான்ஸ் பாத்திரங்களில் வந்து இந்த சமையல் செஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராப்பராக கிளீன் பண்ணணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ண தெரியாமையே இதை நிறைய பேர் வந்து பரம்பில் தூக்கி போட்டிருப்பீங்க. சில பேர் இழையில கூட போட்டு அதை வந்து வித்திருப்பீங்க. இன்னைக்கு அதில் சமைச்சு சாப்பிட்றதுனால எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ திரும்பவும் அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி உங்ககிட்ட ஒரு சூப்பரான கிளீனிங் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் என்கிட்ட இருக்கக்கூடிய பிராஸ் அண்ட் பிரான்ஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பல ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வருஷக்கணக்காக யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். அண்ட் நீங்கள் பார்க்கலாம் அது இன்றைக்குமே வந்து புதுசு மாதிரி அப்படியே வந்து அழகாக ஷைன் ஆகிட்டு இருக்கிறது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ், நம்ம பித்தளை வெங்கலம் உடைய ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய கஸ்டமர்ஸில் ஒரு 100 கஸ்டமரில் கிட்டத்தட்ட 95 பேர் கஸ்டமர் வந்து கேட்குற ஒரே விஷயம் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது. அப்போ நிறைய வாட்டி நாங்கள் சொல்லியிருக்கோம் புளி வச்சு மெயின்டைன் பண்ணுங்க, புளி வச்சு கழுவிக்கோங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கும் போது அதை விட ஈஸியாக எதுவுமே இல்லையா, இது ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் எப்பயுமே வீட்டில் ஒரு சூப்பரான மேஜிக்கல் பவுடர் வச்சு இதை வந்து வாஷ் பண்ணுவேன் இன்னைக்கு. அண்ட் அதை எப்படி செய்கிறோம் அண்ட் அதை வச்சு எப்படி கிளீன் பண்ணுறோம் அப்படின்றதா உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸ் ஓல்டு பாத்திரங்கள் என்கிட்ட இருக்கு. ஸோ நம்மள பல பேர் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது எப்படி கிளீன் பண்ணுறதுக்கு நிறைய சோம்பேறித்தனம் பட்டு இதை பரம்பரையில் தூக்கி போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி பாத்திரம் தான் இதுவும், ஒரு கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஓல்டு இந்த பாத்திரம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆர்கானிக்காக ரொம்ப இதை வந்து கிளீன் பண்ணி இதை வந்து அப்படியே பல பலன்னு மாற்றலாம். நானே செஞ்ச ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடரை வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடரில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன், இது எப்படி செய்யணும் அப்படின்றதையுமே இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனசில் தோணலாம் கடையில் வாங்குறதுக்கும் நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடருடைய இன்க்ரீடியன்ட் ரொம்பவே கிளியர். இதில் வந்து கோதுமை மாவு இருக்குது, சிட்ரஸ் இருக்குது, பேக்கிங் சோடா இருக்குது, உப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கிளியரான இன்க்ரீடியண்ட்டை நான் வந்து இதில் போட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம கிச்சனுக்குள்ள இருக்க ஐட்டம்ஸ் தான் நான் வந்து இதில் போட்டு செஞ்சுருக்கேன். இது நீங்கள் வீட்டில் நீங்களே வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை என்னால் அதை ரெடிலாம் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக நான் வந்து டக்குனு ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சனுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் பஜாரில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்குது எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரிய வராது. ஸோ ஆல்வேஸ் ஹோம் பேஸ்ட் இஸ் பெஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மேஜிக்கல் ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய கிளீனிங் பவுடர் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப்பில் ராஷ் குப்பேஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டைரக்ட் கஸ்டமர்னால் நீங்கள் நம்ம கடைக்கு வரும்போதே இதை வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் கால் பண்ணி வந்து வாங்க முடியும். வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இப்போ ஸ்க்ரீன்லேயுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஜாக்ஸ் கிச்சனுடைய கிளீனிங் பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். தண்ணி ஊற்றினோடனேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது வந்து ஒரு ஃபார்மியாக வந்து வர ஆரம்பிக்கும், பொங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் போட்டதுன்னா நீங்கள் போட்டதை விட ஒரு டபுள் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு இதில் வந்து நல்லா வந்து உப்பி கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ரெடியானதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இதை தொட்டுட்டு நம்ம எந்த பாத்திரத்தை விளக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது நீங்கள் எவ்வளோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு டிஷ்வாஷிங் லிக்விடை வச்சோ சோப்பு வச்சோ நீங்கள் பாத்திரத்தை விளக்குவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வச்சு விளக்கிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸ் ஓல்டு பாத்திரங்க, அதனால் கொஞ்சம் நம்ம ஊற வச்சா தான் இது நல்லா பல பலன் வரும். அதனால் ஃபஸ்ட்டு நான் அதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வந்து ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லா பக்கமும் வந்து தேய்ச்சிட்டேன், அப்ளை பண்ணிட்டேன் நம்மளுடைய கிளீனிங் பவுடரை. அடுத்து இப்போ நான் வந்து அப்படியே வச்சிட போகிறேன், ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு வச்சிட போகிறேன்.
அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு பாத்திரத்துலேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ நம்ம டெய்லி டெய்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெங்கலம், பித்தளை, அயன், காஸ்ட் அயன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸஸ்ஸு, இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸின் ஃப்ரீ குக்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ண முடியும் இந்த பவுடர் வச்சு. நான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், அதுக்கப்புறம் வந்து டெஃப்லான் கோட்டட் நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் இதில் வந்து அட்வைசபிள் கிடையாது. அது போக என்னுடைய கை வந்து பார்த்திங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ்ன்றது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நானே இதை க்ளவுஸ் போடாமல் தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் உங்களோட கை ரொம்ப சென்சிட்டிவ்னால் நீங்கள் அதில் க்ளவுஸ் போட்டும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் மைல்டாக வந்து சோப்பிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு க்ரிப் கிடைக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இயற்கையாக நம்ம வீட்டில் வந்து நான் செஞ்சுருக்கேங்க. இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பாத்திரத்தில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணும்போதே பார்க்கலாம் பாத்திரம் வந்து கலர் மாறுறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்து வந்து உள்ளேயுமே வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஈயம் பூசியிருப்போம். நீங்கள் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈயம் ஆக்சுவலி வந்து இதில் போயிடுச்சு. உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த இதுவே தெரியுது, நம்மளுக்கு அந்த பித்தளையே தெரியுது. ஸோ அந்தளவுக்கு பழைய பாத்திரங்க இது. அதை கூட நம்மளால் ஈஸியாக எவ்வளோ தூரத்துக்கு நான் க்ளீன் பண்ண முடியுன்றதை காட்டுறேன். அடுத்து உங்கள் மனசில் தோன்ற க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து குக்வேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, பூஜை சாமான்லாம் அதில் வாஷ் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதில் பூஜை சாமான் எல்லாமே நம்மளால் வந்து வாஷ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த செம்பு. இந்த தீர்த்த செம்பு வந்து காப்பருங்க. இதையும் நான் வந்து இதில் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நான் வச்சு லைட்டாக தேய்க்கிறேன், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைகளையும் நம்மளால் வந்து இதை வச்சு க்ளீன் பண்ண முடியும் இந்த க்ளீனிங் பவுடரை வச்சு. ஸோ நான் வந்து க்ளீனான புது ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் க்ளீனிங் பவுடரை வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து சாமி சிலைகள் மேலே இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆஃப்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து சாமி சிலைகளில் நிறையவே வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல நிறைய விளக்கு ஏற்றி வச்சிருப்பீங்க, அதனால அந்த எண்ணெயுடைய இது வந்து அந்த சிலைகளில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து போயிடும். ஸோ நல்ல ஒரு கிளீனான ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து இதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லா சிலைகளையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை வந்து வாஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சிலைகள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஒரு டைம் போட்டதுலேயே பளிச்சுன்னு மாறி இருக்குது அப்படின்றது நல்ல வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு எல்லாத்தையுமே நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பளிச்சுன்னு மாறி இருக்குது அப்படின்றத. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப அழுத்த தேவை கிடையாது அண்ட் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கிடையாது இது எதுலேயுமே. உங்களுடைய வெங்கலம் அண்ட் பித்தளை பாத்திரங்கள் அப்படியே புதுசாக நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலுமே அது ஒரு புது பாத்திரம் போலயே எப்பயுமே நல்ல ஒரு ஷைனோடைய இருக்கும். நம்ம ஜாக்ஸ் கிச்சனுடைய கிளீனிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் வந்து இதோடைய ரிசர்ச்சில் இருந்து ரெடி பண்ணதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வரவங்க நிறைய பேர் வந்து அதோடைய கிளீனிங் பவுடர் ரொம்ப ஈஸியாக வேணும், ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான க்ளீனிங் பவுடர் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்கானிக்காக, ஏன்னா நம்ம வாஷ் பண்ணுற பவுடர் முதக்கூட நல்லா உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தாங்க நான் கோதுமை மாவு, மைதா கூட சேர்க்கலைங்க அதில், நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நான் வந்து வாஷிங் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் க்ளீனிங் பவுடரை ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நான் வந்து 90 இயர்ஸ் ஓல்டு அந்த பாத்திரங்கள்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஜஸ்ட் மேலே அப்ளை பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு பூஜை சாமான்கள்லாம் கழுவி காமிச்சேன். இப்போ வந்து அடுத்து இதை வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இது 90 இயர்ஸ் ஓல்டுன்றதுனால நிறைய அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கம்பி நாரை வச்சு லைட்டாக அந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். நம்ம நார்மலாக சமைக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு கம்பி நார் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சாஃப்ட் ஸ்க்ரப் போட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது கொஞ்சம் ஓல்டு வெசல் அப்படின்றதுனால நான் வந்து இதில் வந்து கம்பினார் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து எப்பவுமே கம்பினார் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஈயம் பூசியிருப்போம். அப்படின்றப்போ கம்பினார் யூஸ் பண்ணிங்கன்னா ஈயம் சீக்கிரமாக வந்துடும். அதனால் உள்ளே எப்பவுமே சாஃப்ட் ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் அதை கழுவி காட்டுறேன் அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. கண்டிப்பாக இதை வந்து ஒரு 90 இயர்ஸ் ஓல்டு பாத்திரம் அப்படின்னு இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதை ரெகுலராக வாஷ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஷைன் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்க திருப்தி எனக்கு இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இந்த தீர்த்த செம்பையுமே வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து காப்பர், நம்மக்கிட்ட நிறைய காப்பரில் ஜக்ஸு கிளாஸஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். அதுவுமே நீங்கள் இந்த பவுடர் வச்சு வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ இது ஒரு க்ளீனான டிஷ்யூ வச்சு நல்லா வந்து இதை தொடச்சி எடுத்து வச்சிடலாம். தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல் தொடச்சி எடுத்து வைங்க. அப்போ தான் அந்த தண்ணியோட டாட் டாட்டாக நம்மளுக்கு அந்த ஸ்பாட்ஸ் வந்து நம்மளுடைய பாத்திரமில் விழுகாமல் இருக்கும். ஸோ க்ளீனான துணி இல்லாட்டி ஒரு டிஷ்யூ வச்சு தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சிட்டிங்கன்னா அதோடைய ஷைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லையா லைஃப் ரிசல்ட்டை, கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஓல்டு பாத்திரம் இது அப்படின்னு சொன்னாங்கன்னா யாராவது நம்புவாங்களா? அந்தளவுக்கு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுச்சு நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சனுடைய க்ளீனிங் பவுடர். ஸோ இந்த க்ளீனிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஆன்லைனில் டைப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஸ்க்ரீன்லேயுமே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவை எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.